வணக்கம். செவன் வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ நம்ம பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா J2, J5, J7 இந்த மாதிரி மாடல் வந்து பார்த்திங்கன்னா டூவெல் டிஸ்பிளே மாற்றும் போது கீழே இருக்க அந்த ரெண்டு ஆப்ஷன் சரியாக ஒர்க் ஆகாது, சரியாக ப்ரெஸ் பண்ணி அமுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பழைய டிஸ்பிளேல வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாஸ்டிக் கார்டு இருக்கும், அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதில் அதை கட் பண்ணிட்டு நீங்கள் வந்து அந்த சேஃப் தகுந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி அதில் ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ அதை கட் பண்ண தான் போகிறேன் நான். அப்போ எதுக்குன்னா, அந்த ஹைட்டு கொடுத்தாலும் சரியான காண்டாக்ட் கிடைக்கும், அதுக்காக தான் சொல்ல வரேன் நான். அப்போ என்ன சொன்னால், அந்த பிளாஸ்டிக் எந்த சைஸில் அந்த சென்சார் கான்செப்ட் இருக்கோ அந்த சேஃபில் கட்டரை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பிளேடோ இல்லை கத்தியை வச்சு நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீசஸ் அதுக்கு சேம் சைஸில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி சில இடத்துல வந்து டேமேஜ் ஆகிற வாய்ப்பு இருக்குது, உடைய நுடஞ்சு நொறுங்கிடும் இந்த கான்செப்ட். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சால்ட்ரிங்கை வச்சு நீங்கள் வந்து அதை சரி பண்ணிக்கலாம். அதாவது அந்த சேஃப் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். சால்ட்ரிங்கோ இல்லை பிளேடு வச்சு கூட நம்ம அதை கட் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். சால்ட்ரிங் வச்சு நம்ம சேஃப் பண்ணிட்டேனான அந்த சேஃப் தகுந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஹை பெருசாகவும் வச்சிடக்கூடாது, ஏன்னா அப்புறம் டிஸ்பிளே பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், சரியாக காண்டாக்ட்லாமல் போயிடும் அதுக்கு. அப்போ அந்த சேஃப் தகுந்த மாதிரி நம்ம ரெண்டு பீஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு அதை நான் உங்களுக்கு ஃபிட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஹைட் கான்செப்ட் நிறைய ப்ராப்ளம் வரும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி, ஒரிஜினலாக இருக்கும்போது நல்லா இருந்தது, டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டதுக்கப்புறம் கீழே இருக்க ஆப்ஷன் சரியாக ஒர்க் ஆகாது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த சேஃப் தகுந்த மாதிரி நம்ம கட் பண்ணி உள்ளே வச்சுட்டு ஹைட் கொடுத்தா போதும், அது காண்டாக்ட் ஆகிரும் அந்த டிஸ்பிளேக்கு, அந்த கான்செப்ட்டுக்கும் சென்சார் கான்செப்ட் நல்லா ஃபிட்டாக இருந்தால் மட்டும்தான் சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். அது மாட்டிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு க்ளூ வச்சு நான் ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். இது மாதிரி எந்த கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் மறுபடி அதோட பேசிக் ட்ரிக்ஸ் என்னென்னு தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா, எதனால் அந்த ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டிங்கன்னா, ஈஸியாக நீங்களே அப்டேட் அடுத்தடுத்த விஷயங்கள் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். புது புது ஃபால்ட் வரும்போது நம்ம ஐடியா பண்ணால் தான் நாலேஜ் கிடைக்கும் சார். எந்த விஷயமா இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ணும்போது தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் சொல்ல வரேன். அப்போ இது ஒரு சின்ன கான்செப்டாக இருக்கும், ஆனால் இதே மாதிரி ட்ரிக்ஸ் தான் நீங்கள் முழுமையாக நம்ம சர்வீஸ் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி விஷயங்களை தான் அடுத்தத்தில் பாருங்கள், அதை ஃபிட் பண்ணிவிட்டேன் பாருங்கள். ரெண்டு சைடுமே சரியாக ஃபிட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது கம்மெலாம் யூஸ் பண்ண வேணாம், நார்மலாகவே அதை வச்சாலே ஒட்டிக்கிறேன் சார், ஃபிட் ஆயிரும். டிஸ்பிளே ஃபிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது மாதிரி வந்து ஒவ்வொருத்தருமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ராக்டிக்கலாக எந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் தொடர்ந்து பண்ண தான் நான் சொல்கிற மாதிரி அடுத்த லெவல் நீங்கள் பண்ண முடியும்னு சொல்ல வரேன். அந்த ஃபீல்டு வந்து எலக்ட்ரானிக்ஸ்ன்றது போயிட்டே இருக்கும், அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கும், ஃபாலோ பண்ணிகிட்டே போகணும். அப்போ புது விஷயங்கள் நிறையா வந்து அப்டேட் பண்ண வேண்டிய கான்செப்ட் வந்துட்டுருக்கும். அப்போ நம்ம அதுக்கு தகுந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன். இப்போ ஃபால்ட்டுன்ற விஷயம் இப்படி தான் வரும்னு கிடையாது, எப்படி வேணால் வரலாம். அதுக்கு சொல்யூஷன் நம்ம தான் அடுத்தடுத்து கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும்னு சொல்ல வரேன் நான். இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அப்போ அந்த சென்சிட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குது, அதாவது கரெக்டாக காண்டாக்ட் இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக சரியாக ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன். அந்த காண்டாக்டுக்காக தான் ஹைட் கொடுக்குறதுக்கு தான் அந்த கான்செப்ட் பண்ணியிருக்கேன் நான். இந்த கார்டை வச்சு பண்ணால் கூட பண்ணலாம், அந்த கார்டுன்றது சரியாக ஹைட்டு சில நேரத்தில் வந்து ஒர்க் ஆகாது சரியாக. இது வந்து பிளாஸ்டிக்ன்ற கான்செப்ட்னால ஈஸியாக பண்ண முடியும் சொல்ல வரேன். அது ஈஸியாக நம்ம பழைய டிஸ்பிளேருந்து கூட எடுத்து பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.